வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஐங்கரன் கஸ்தூரி. வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்று இடம்பெற்றது. வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. பாக்குத்திண்டல் நிகழ்வு, தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வு, கடலில் எடுக்கப்பட்ட உப்பு நீரில் விளக்கு எரியும் அற்புதம், புதன் மடை, வெள்ளிமேடை, காட்டா விநாயகர் ஆலய பொங்கல் உற்சவம், வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் உற்சவம் போன்றன இடம்பெற்று பொங்கல் உற்சவம் மிகச்சிறப்பாக இடம்பெற்றது. இதில் பல லட்சம் மக்கள் கலந்து கொண்டு பொங்கல் பொங்கி அம்மனை வழிபட்டனர். அதேவேளை பல அடியார்கள் காவடி தீச்சட்டி எடுத்தும் தமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிக் கொண்டனர். அராலி ஆவரம்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் நான்காம் நாள் உற்சவம் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. அராலி ஆவரம்பட்டி ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் நான்காம் நாள் உற்சவம் நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த உற்சவத்தின் நான்காம் நாள் உற்சவத்தில் மாலை 5 மணிக்கு பூசை இடம்பெற்று 6:30 மணிக்கு வசந்த மண்டப பூசை இடம்பெற்று சுவாமி வீதி உலாவரும் காட்சி இடம்பெற்றது. அதேவேளை வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு கிராம பிரதர்ஷனம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் தெற்கு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் வேட்டை திருவிழா நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. நல்லூர் தெற்கு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் வேட்டை திருவிழா நேற்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றது. கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த உற்சவத்தின் 7ஆம் நாளான நேற்றைய தினம் வேட்டை திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது. மாலை 5 மணியளவில் பூசை இடம்பெற்று 6:30 மணியளவில் வசந்த மண்டப பூசை இடம்பெற்று வேட்டை திருவிழா சிறப்பாக இடம்பெற்றது.
ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரம் சிறப்பு பெறுகின்றது. அந்த வகையில் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் சிறப்பு கொண்டது. வைகாசி விசாகம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் நமச்சிவாய. டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இந்த மாதங்கள் தோறும் ஒவ்வொரு சிறப்பான விரத அனுஷ்டானங்கள் வழிபாடோடு கூடியது. தை மாதத்திலே பூச நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு, மாசி மாதத்திலே மாசி மக நட்சத்திரம் ஒரு சிறப்பு, பங்குனி மாதத்திலே பங்குனி உத்தரம் ஒரு சிறப்பு. இவ்வாறு ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பான நட்சத்திரங்கள் ஒவ்வொரு வாரங்கள் ஏற்படும். அதேபோல் இந்த வைகாசி மாதத்திலே வைசாக நட்சத்திரம் என்கின்ற விசாக நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. எதிர்வரும் புதன்கிழமை 22/5/2024 வைகாசி மாதம் 9ஆம் நாள் இந்த விசாக நட்சத்திரம். பல்வேறு முருகனாலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறக்கூடியது. இந்த முருகனுடைய வாகனமாகிய மயிலுக்கு விசாகன் என்றொரு பெயர், அதேபோல் முருகனுக்கும் விசாகன் என்ற பெயர் உண்டு. இந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பான நாளாக பல்வேறு ஆலயங்களிலும் இந்த வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெறும். இலங்கை திருநாட்டிலும் உலக நாடுகள் அனைத்திலும் இந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் கொண்டாடப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திலே பராளாய் ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்திலும் அதேபோல் சங்கான இலிப்பத்தால் பெல்வில் ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்திலும் கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானம் புத்தளம் மாவட்டத்திலே முந்தல் கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் ஆலயம் இவ்வாறு பல இடங்களிலே இந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு இந்த மகோத்சவங்கள் நடைபெறும். முருகப்பெருமானுக்கு சிறந்ததாகிய இந்த நாளிலே நடைபெறுகின்ற தேர் உற்சவங்கள் தீர்த்த உற்சவங்களின் நாமம் கலந்து இளையருடையெல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற பொழுது முருகனுடைய திருவருள் நமக்கு நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.